மீண்டும் விரைவு செய்திகள். கணினி தமிழ் வளர்ச்சிக்காக சிறந்த தமிழ் மென்பொருள் உருவாக்குபவர்களை ஊக்குவிக்கும் வகையில் 2022 முதலமைச்சர் கணினி தமிழ் விருதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. விருதுக்கு அனுப்பப்படவுள்ள மென்பொருட்கள் 2018 முதல் 2021 வரை தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் வளர்ச்சித்துறையின் வலைதளத்தில் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. December 31 தமிழ் வளர்ச்சி இயக்குநரகத்தில் இந்த விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. 2021 முதலமைச்சர் கணினி தமிழ் விருதுக்கு மென்பொருளுக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு பரிசீலனையில் உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட IS அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக கைது செய்யப்பட்ட ஈரோட்டைச் சேர்ந்த ஆசிப் முஸ்தகினுக்கு ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது தொடர்பான மனு நீதிபதிகள் பிரகாஷ் மற்றும் டிகாராமன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பேசிய நீதிபதிகள், மனுதாரர் கைது செய்யப்பட்டு ஒப்புதல் வாக்குமூலம் பெறப்பட்ட பிறகே அவரிடமிருந்து பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதுகுறித்து கைது தகவலில் குறிப்பிடப்படவில்லை என்ற வாதத்தை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்தனர். வழக்கின் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதால் தற்போதைய நிலையில் ஜாமீன் வழங்க முடியாது என்ற மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற நீட் தேர்வில் தவறான கேள்விக்கு பதிலளிப்பதை தவிர்த்த மாணவருக்கு கருணை மதிப்பெண் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக திண்டிவனத்தைச் சேர்ந்த உதயகுமார் என்ற மாணவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி கிருஷ்ணகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு பட்டியலின மற்றும் பழங்குடியினத்தவர்கள் போன்ற விளிம்பு நிலை மக்களின் பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டுமென்று அரசியல் சாசனம் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியது. பாதிக்கப்பட்ட மாணவருக்கு கருணை அடிப்படையில் 4 மதிப்பெண்கள் வழங்கவும் திருத்தப்பட்ட மதிப்பெண் சான்றிதழை அளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் விரைவில் அணை முழு கொள்ளளவை எட்டும் வாய்ப்புள்ளது. உபரி நீர் வெளியேற்றப்பட உள்ளதையொட்டி கரையோர கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கல்லாபுரம், கொழுமம், மடத்துக்குளம், கனியூர், காரத்தொழுவூர் பகுதி கிராம மக்கள் ஆற்றில் குளிக்கவும் கால்நடைகளை கரையோர பகுதிகளில் மேய்ச்சலுக்கு விடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வரும் 25 மாலை 6:35 நாகர்கோயிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 9:20 பெங்களூரு கண்டோன்மெண்ட் சென்றடையும். மறுமார்க்கத்தில் 26 காலை 10:30 பெங்களூரு கண்டோன்மெண்டிலிருந்து புறப்படும் ரயில் நள்ளிரவு 12:20 நாகர்கோயிலை வந்தடையும். இதேபோல் திருவனந்தபுரம் சென்னை சென்ட்ரல் இடையே 25 மறுமார்க்கத்தில் 26 சென்னை சென்ட்ரல் திருவனந்தபுரம் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொச்சுவேலி தாம்பரம் இடையே 25 மறுமார்க்கத்தில் 26 தாம்பரம் கொச்சுவேலி இடையேயும் சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.